அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வாரத்துடைய இரண்டாவது நாள் தான் திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லலாம். இந்த திங்கக்கிழமையை சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கக்கிழமை விரதம் சோமவார விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமானுக்கு உகந்த இந்த விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் சோமவாரத்தில் அனுஷ்டிக்கணும் அப்படின்னும், பகலில் தூங்கக்கூடாது, சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யணும். எந்த கிழமையில் விரதம் இருந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள், திங்கக்கிழமையில் சிவனுக்கு விரதம் இருந்தால் என்னென்ன பயன்கள், திங்கக்கிழமை விரதம் இருப்பதால் நமக்கு இத்தனை பலன்கள் கிடைக்க போகிறதா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இந்த திங்கக்கிழமை விரதத்தை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும், எப்படி வீட்டிலிருந்தே கடைப்பிடிப்பதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, அதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவானது ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவானது நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சிவனுக்கு உரிய நாளாக திங்கக்கிழமை இருக்குது. ஒரு திங்கக்கிழமையிலையோ இல்லை சிவராத்திரி பிரதோஷ தினத்தில் சிவனுடைய சன்னதியில் நம்மளுடைய பிரார்த்தனையை ஆரம்பித்து தினமும் கடைப்பிடித்துட்டு வரணும். அப்படி செய்வதால் பாவ வினைகள் அனைத்தும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். மனப்பிரச்சனையால் பிரிந்த கணவன் மனைவி உறவினர்கள் ஒன்று சேர்ந்து வாழ சிவபெருமானுக்கு சோமவார பூஜை செய்து வந்தால் கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேருவாங்க. சோமனான சந்திர பகவான் இந்த விரதத்தை பின்பற்றி நற்கதி பெற்ற விரதமாக இருப்பதால் இது சோமவார விரதம் அப்படின்னு அழைக்கப்படுது. சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்களில் மகத்துவம் வாய்ந்த விரதமாக தான் இந்த சோமவார விரதம் இருக்கு. இந்த விரதத்தை நிறைய பேர் கார்த்திகை மாத திங்கக்கிழமையில் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா திங்கக்கிழமையிலையுமே இந்த விரதம் இருக்கலாம். அப்படி இருப்பதால் கணவனுடைய பரிபூர்ண அன்பம் ஒரு மனைவியால் பெற முடியும் அப்படின்றது எல்லோருடைய நம்பிக்கையாக இருக்கு. சோமவாரம் அப்படின்றது திங்கக்கிழமையை தான் குறுக்கிறது. 16 திங்கக்கிழமைகள் சிவ பார்வதியை நினைத்து விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு மன கஷ்டங்களும் நம்மளிடமிருந்து சுலபமாக விலகிரும். சாபத்தினால ஒளியிலிருந்த சோமனான சந்திரன் சோமவாரம் விரதம் இருந்தப்போ எம்பெருமான் காட்சியளித்ததோடு தேய்ந்து கீழே விழக்கூடிய சந்திரனை தன்னுடைய இரு கரங்களாலும் காப்பாற்றி பிறை சந்திரனாக தன்னுடைய தலையிலேயே சூடி கொண்டிருக்கிறாரு. அதன் பிறகுதான் சந்திரன் வளரும் நிலையுமே பெற்றிருக்காரு. இப்போது பௌர்ணமி அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. சோமவார விரதத்தை இருக்கிறவங்க எப்போது வேண்டுமானாலும் எந்த திங்கக்கிழமையில வேண்டுமானாலுமே தொடங்கிக்கலாம். திங்கக்கிழமை அப்போ அதிகாலையில நீராடி மாலை வரை விரதம் இருந்து சிவ பார்வதி பூஜை செய்யணும். இதனால கணவன் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை இந்த விரதம் மேற்கொள்ளுறவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர மனதை ஒருநிலைப்படுத்தி 21 திங்கக்கிழமை விரதம் இருந்தால் நம்மளுடைய மனம் மாறி இல்லறம் நல்லறமாகவும் மாறும். மாங்கல்ய தூஷம், களத்திர தூஷம் முழுவதுமே நீங்கும். இந்த விரத முறையில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. பெற்றோரிடமோ இல்லை மாமனார் மாமியாரிடமோ வயதான தம்பதியர்களிடம் நம்ம ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளலாம். திங்கக்கிழமையில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்த படத்திற்கு வில்வ அர்ச்சனை செய்து லிங்காஷ்டமும் படிக்கலாம். இல்லைனா சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு உரிய மந்திரங்களை சொல்லலாம். முழுமையாக விரதம் இருக்க முடியாதவங்க நீர் ஆகாரத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா பழசாறு, பால், பழம் போன்றவற்றை உட்கொண்டு நம்மளுடைய விரதத்தையுமே மேற்கொள்ளலாம். நைவேத்தியமாக பழங்களையும் நம்மளால் முடிந்த பாயாசம், சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை படைக்கலாம். இப்படி தொடர்ந்து 16 திங்கக்கிழமைகள் விரதம் இருந்து சிவ பார்வதியை வணங்கினா நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்றது பலப்படும். பொதுவாக சிவபெருமானுக்கு உரிய விரதங்கள் 8 அப்படின்னு ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் சோமவார விரதம். இந்த விரதத்தை போன்று வேறு எந்த விரதத்திலையுமே சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கக்கிழமையிலேயே தொடங்கி ஆண்டு முழுவதும் நம்ம கடைபிடிக்கலாம். கார்த்திகை மாதத்தில் முக்கியமான விரதங்களில் இந்த சோமவார விரதம் சிறப்பான விரதமாக இருக்குது. கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கக்கிழமை சிவனுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது.
அன்றைய நாள் சோமவார விரதத்தை கடைபிடிக்கலாம். சோமவாரம் அப்படின்னா திங்கக்கிழமைன்னு பொருள் இருக்கு. சோமன் என்றால் பார்வதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். சந்திரனுக்கு சோமன் என்ற இன்னொரு பெயருமே இருக்கு. இதை முதன் முதல்ல சந்திரன் அனுஷ்டித்ததாகவும் அதன் காரணமா இதற்கு சோமவார விரதம் அப்படின்னு பெயர் வந்ததா சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. சிவபெருமானுக்குரிய விரதங்கள் 8 அப்படின்னும் அதில் ஒன்றுதான் சோமவார விரதம். சோமவார விரதம் தோன்றிய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை தச்சந்தனுடைய சாபத்தால சந்திரன் கொடிய நூலால் தும்பப்பட்டிருக்காரு. தன்னுடைய சாபம் நீங்கி நோய் குணமாக சந்திரன் கார்த்திகை மாதத்துடைய அனைத்து திங்கக்கிழமையிலும் சிவபெருமான நிறுத்து விரதம் இருந்திருக்காரு. உங்களுடைய விரதத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு தச்சதனுடைய சாபத்திலிருந்து விமோசனம் அளித்திருக்காரு. சிவபெருமானுடைய அருளால நோய் நீங்க பெற்றதோடு நவகிரகங்கள்ல ஒருவராகவும் ஆயிருக்காரு. சந்திரன் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் பெயரால தோன்றியதுதான் இந்த சோமவாரம். சந்திரன் சோமவார விரதத்துடைய மகிமையால எம்பெருமான் ஜடாமுடியில இளம்பறையா அமரக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்காரு. இப்படி சந்திரன் தன்னுடைய முடியில சூடி அருளிய சிவபெருமான் சந்திரசேகரர், சந்திர மௌலீஸ்வரர், சோமசுந்தரர், சோமநாதர், சசாங்கசேகரர், சசிதரர், சசி மௌலீஸ்வரர், சசிசேகர் என்றெல்லாம் வழிபடப்படுறாரு. சோமவாரம் தோறும் பூஜை செய்து விரதம் இருக்கிறவங்க நற்கதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சந்திரன் வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் அப்படியே அருள் பொழிந்துட்டு வராரு. 12 ஜோதிர் லிங்கங்கள்ல ஒன்று குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சோமநாதம் என்ற இடத்துல சந்திரன் சிவபெருமானுக்கு சோமவார விரதம் இருந்து அவர் ஜடாமுடியில இளம்பறையாக அமர்ந்தார் அப்படின்னு ஐதீகமா சொல்லப்படுது. இந்த விரதத்தை எப்படி இருக்கணும், சோமவார விரத முறை அப்படின்னா என்ன, கார்த்திகை முதல் திங்கக்கிழமையில தொடங்கி கடைசி திங்கக்கிழமைய போய் இந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். திங்கக்கிழமை விடரி காலையிலேயே எழுந்து குளித்து முடித்த பிறகு பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்கி சிவபெருமானை வணங்கிட்டு சர்க்கரை பொங்கல் பாயாசம் இவற்றை நைவேத்தியமாக செய்து சிவாஷ்டகம் சிவபுராணத்தை படிக்கலாம், இல்லைனா சிவ அஷ்டரோத்தங்களை சொல்லலாம். அதன் பிறகு கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பிடித்த வெள்வ இலைகளாலும் சக்திக்கு பிடித்த குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்யலாம். அதோடு சேர்த்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்மளால் முடிந்ததை பிரசாதமாக கொடுக்கலாம். கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வயதான தம்பதியினரை பார்வதி பரமேஸ்வரராக தியானித்து மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் கொடுத்து அவங்கள வணங்கி நம்ம ஆசி பெறலாம். இந்த விரதம் இருக்கிறவங்க அன்றைய தினம் முழுவதுமே உண்ணாவிரதம் இருப்பது ரொம்பவே நல்லது. வேலை தொழில் இவற்றில் ஈடுபடுறவங்க மூன்று வேளையும் உப்பில்லாத உணவு மட்டும் சாப்பிட்டுக் கொள்ளலாம். இல்லை அப்படின்னா பால் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு திரும்பவும் மாலையில கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பாலாபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபடலாம். இந்த நாட்கள்ல ஒரு வேளையாவது உணவு அருந்தாம இருப்பதுதான் நமக்கு நன்மையை கொடுக்கும். இப்படி சோமவாரம் விரதம் இருப்பதால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோமவார விரதத்தை மேற்கொள்ளும் திருமணமாகாத ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் கைகூடும். திருமணமாகி பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழவும் ஆரம்பிப்பாங்க. நம்மளுடைய உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் பெறுவதற்கு இந்த சோமவார விரதம் அப்படின்றது ரொம்ப உறுதுணையா இருக்கும். குறிப்பா தாயாருக்கு ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகளுமே நீங்கும். கணவன் மனைவி இருவராக இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா வாழ்வில் அனைத்து வளங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். அன்றைய தினம் முழுவதுமே நம்ம ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இடைவிடாது நம்மளுடைய மனதிற்குள் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து நலங்களும் வளங்களும் சிவபெருமான் நம்மளுக்கு கொடுப்பாரு. நிறைய பேரோட வீட்டில் இல்லத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு இப்படி காலத்தை கலத்து கொண்டு தான் இருப்போம். எதற்கு சண்டை போடுறோம் அப்படின்னு தெரியாமலே சண்டை போடுறவங்களும் இருப்பாங்க. மனதுக்கு பிடித்தவங்களை மனது கொள்ளவும் இந்த விரதம் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா பிரிந்தவங்க ஒன்று சேருவாங்க. மனதால் வீட்டிற்குள் பிரிந்து இருக்கிறவங்க மனம் மாறி சிவ பார்வதியாக ஒற்றுமையாக இருவருமே சரிபாதியாக வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிப்பது அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சிவனும் பார்வதியும் திருமலையாடல் புராணத்தில் நிறையவே சண்டை போடுவதை நம்ம பார்த்துருப்போம். கடவுளே இப்படி அப்படின்னா நம்மெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்ற கருத்து இருந்தாலுமே திருமணம் செய்து கொண்ட பிறகு எப்படி ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த சோமவார விரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லோருமே சிறந்த தம்பதிகளாக வாழ்வது கிடையாது. நம்மளுடைய கண்களுக்கு அப்படி மற்றவங்க தெரிந்தாலும் உண்மையில் அங்கே நடக்கக்கூடிய நிஜங்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் தான் இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுடைய
வாழ்க்கையில், அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே மறக்காமல் இந்த சோமவார விரதத்தை இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பார்த்து தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னா, திங்கக்கிழமை சோமவார விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும், நம்மளுடைய வீட்டிலே எப்படி எளிமையான முறையில் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம், திருமணமாகாத பெண்களாகட்டும் கணவன் மனைவி இந்த விரதத்தை இருப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த தகவலானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருந்திருக்கு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயா அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி நண்பர்களே.